ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நியூ வேர்ட் ஆஃப் த டே என்ன அப்படின்னா, சில பேரோட ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ரூடாக, எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னை தவிர யாருக்குமே எதுவுமே தெரியாது, நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற அந்த கேரக்டரை என்ன சொல்லணும் அப்படின்றதான் டுடேஸ் வேர்ட் ஆஃப் த டே. டுடேஸ் வேர்ட் ஆஃப் த டே கான்டெசெண்டிங். ஸோ கான்டெசெண்டிங் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, யார் ஒருத்தர் எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னை தவிர இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வந்து ஒன்றுமே தெரியாதுன்னு அவங்க எல்லாரையும் ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமாக அவங்க வந்து நினைக்கிறாங்களோ, அந்த மாதிரியான குவாலிட்டியை வந்து கான்டெசெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். த மேனேஜர் வாஸ் ஸோ கான்டெசெண்டிங். ஸோ த மேனேஜர் வாஸ் ஸோ கான்டெசெண்டிங் அப்படின்னா, அந்த மேனேஜர் வந்து ரொம்ப இந்த மாதிரி எல்லாரையும் வந்து ட்ரீட் பண்ணுவார், ரொம்ப மோசமாக நடத்துவார், தனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்லி மித்த எல்லாரையும் ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு த மேனேஜர் வாஸ் ஸோ கான்டெசெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹர் டோன் ஆஃப் வாய்ஸ் இஸ் ஸோ கான்டெசெண்டிங். இது என்ன அப்படின்னா, அவள் பேசுகிற விதத்திலேயே அவளோட அந்த வாய்ஸ், அவளுடைய அந்த பேசும் விதமே வந்து அவள் ரொம்ப இந்த மாதிரி எல்லாரையும் கீழ்த்தரமாக நினைக்கிறா அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு சொல்கிறது தான் ஹர் டோன் ஆஃப் வாய்ஸ் இஸ் கான்டெசெண்டிங். ஏன்னா சில பேர் பேசும்போது ஒரு மாதிரி குரலை உயர்த்தி கொஞ்சம் எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசுவாங்க. நமக்கு வந்து பேசும் அவங்க பேசுகிற விதத்துலேயே நமக்கு கண்டுபிடிச்சிடலாம், அவங்க வந்து நம்மளெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து எடை போடுறாங்க அப்படிங்கிறது. அந்த மாதிரி ஒருத்தவங்க பேசுகிறாங்க, அவங்களுடைய பேசும் விதம் அந்த மாதிரி இருக்குது, அவங்களோட வாய்ஸ் டோன் அவங்க உயர்த்தி பேசுகிறது அப்படி இருக்குது அப்படின்னா, ஹர் டோன் ஆஃப் வாய்ஸ் இஸ் ஸோ கான்டெசெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் கோவம் வந்து, இந்த மாதிரி பேசாத என்கிட்ட, இந்த மாதிரி ஒரு டோனில் பேசாத அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஸ்டாப் டாக்கிங் இன் தட் கான்டெசெண்டிங் டோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மாதிரி இப்படி குரலை உயர்த்தி பேசாத, எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசாத அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸ்டாப் டாக்கிங் டு மீ இன் தட் கான்டெசெண்டிங் டோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நீங்களும் இந்த வார்த்தையை இனிமேல் பேசும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. I'll meet you in the next lesson. Thank you. Bye.